ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எம்ஐ டென் ஒன் டேப் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். அவரை மாதிரி எப்படி விளாட்றது, எம்ஐ டென் மாதிரி எப்படி விளாட்றதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானையும் ஆளில் போட்டுக்கோங்க, இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் ஃபாலோ பண்ணலன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச பிளேயர் யாருன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக எனக்கு பிடிச்ச பிளேயர் எம்ஐ டென் நான் சொல்லுவேன், ஏன்னா ஒன் ஆஃப் த மொபைல் லெஜெண்ட், காட் ஆஃப் மொபைல் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து விளாடக்கூடிய ஒரு பிளேயர், இம்ப்ரெசிவாக விளாடக்கூடிய பிளேயர், அதுக்கப்புறம் ஸ்டைலிஷ், எல்லாமே பக்காவாக இருக்கும். அவரை மாதிரி எப்படிடா விளாட்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிள் தான். அதாவது சிம்பிள்னா எப்படி சொல்கிறது, நீங்கள் வந்து அதுக்கான ஹார்ட் ஒர்க் கண்டிப்பாக பண்ணணும். அவரெல்லாம் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் வந்திருக்காரு, சும்மா யாரும் வரவே மாட்டாங்க. அதனால் நீங்கள் கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் பண்ணணும். இவரை மாதிரிலாம் விளாடணும்னா கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு ப்ராக்டிஸ் கண்டிப்பாக வேணும். எல்லாத்துலேயும் போய் நீங்கள் விளாடி, அதாவது விளாடி அந்த மாதிரி நான் சொல்கிற ஸ்டெப்ஸ்லாம் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் கண்டிப்பாக எம்ஐ டென் மாதிரி விளாட முடியும். அவரை பார்த்தீங்கன்னா, எம்ஐ டென் வந்து ஒரு அப்படி சொல்கிற மொபைல் ஒயிட் ட்ரிபிள் ஃபோர்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அடிக்கக்கூடிய ஒரு பிளேயர், ஸ்கோப்பில் ஆகட்டும், ஷார்ட் ரேஞ்ச் ஆகட்டும், லாங் ரேஞ்ச் ஆகட்டும், அப்படியே கழட்டி விட்டுறாரு மண்டையெல்லாம். அப்படியே எனிமிக்கு இந்தாப்பா ஹெல்மெட்டை உனக்கே தந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மண்டையை மட்டும் அப்படியே எடுத்து அவருக்கு தந்தா மாதிரி, எனிமிக்கு தந்தா மாதிரி அப்படியே தந்துட்டார் அவர். அந்த அளவுக்கு அடிக்கிறாரு. அப்படியே அப்படியே பார்க்கக்குள்ளே அப்படியே எனக்கெல்லாம் யாரா ஒரு எங்கேருந்துடா வந்திருக்காரு இவரெல்லாம் எங்கடா இருக்காருன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் ஹேக்கரோட மோசமாடிக்கிற, ஹேக்கர் வந்தால் கூட அடித்து தூக்கி போட்டுட்டு தம்பி கிளம்புபா அப்படின்றவர் போல இருக்கு. அந்த அளவுக்கு தான் அடிக்கிறாரு. இவரோட ட்ராக் தான் வந்து எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. கரெக்டான ட்ராக் பண்ணுறாரு, ஏன்னா எந்த பிளேயர்ஸ் வந்து அந்த ஒரு பர்டிகுலர் ட்ராக் வச்சுருப்பாங்க, அதில் அவங்களுக்கும் தெரியும். இவர் வந்து கரெக்டாக எந்த சைடு எனிமி வரானோ அந்த சைடு தான் அவர் ட்ராக் பண்ணுறாரு. அது மாதிரி தான் நானும் கொஞ்சம் வந்து இவரை பார்த்து தான் கொஞ்சம் ஃபோனில் கேம் பிளே நான் கற்றுக்கிட்டேன்னு சொல்லலாம். ஏன்னா இவர் கரெக்டான ட்ராக் பண்ணுறாரு, எந்த சைடு வரானோ அந்த சைடு வந்து, இப்போ ரைட் சைடு வரானோ ரைட் சைடு, லெஃப்ட் சைடு வரானோ லெஃப்ட் சைடு, நேராக வந்தாலும் ஒரே அடி, அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. அந்த ட்ராகை வந்து நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணோம், அதாவது எடுத்தோடனேலாம் வந்துடாது, நீங்கள் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணும். நேராலாம் இவர்கிட்ட வந்தால் கண்டிப்பாக சொல்கிறேன் காலி தான். எந்த கன்னாகட்டும் M500 கூட வச்சு முடிச்சிருவார் ஸ்குவாட. அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல் பிளேயர் தான் சொல்லலாம் ஃபோனில். அவரோட ட்ராக், யூ ஷேப் ட்ராகை பார்த்தீங்கன்னா சும்மா வேறு மாதிரி இருக்குது, சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம், தாறுமாறாக இருக்குது. அவரோட ஃபுல் கண்ட்ரோல் செட்டிங்ஸ், அதாவது ஃபுல் கண்ட்ரோலில் அடிக்கிறார் பாருங்கள், சும்மா தாறுமாறாக இருக்குது. அதுவும் இல்லாமல் அவரோட ஸ்பிளிட் பட்டன் யூஸ் பண்ணுறது பாருங்களேன், கரெக்டாக யூஸ் பண்ணுறாரு. எந்த சைடு வரானோ அந்த சைடு அந்த ஸ்பிளிட் பட்டன், 4 டைரக்ஷன் பட்டன், அதையும் கரெக்டாக யூஸ் பண்ணுறாரு. உண்மையாலேயும் சொல்ல போனால் ரொம்ப வந்து ஒரு பெருமையாக இருக்கும், இவரை மாதிரி ஒரு பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க ஃப்ரீ ஃபயரில் அப்படின்னா. இவரை மாதிரியே நீங்கள் வந்து HSL விளாடணுன்னா ட்ராக் ப்ளஸ் மூமெண்ட்டு. அது மூமெண்ட் என்னன்னா, இவர்கிட்ட வந்து ப்ளஸ் பாயிண்ட்டு எல்லாம் ரன் பட்டனை வச்சு தான் விளாடுவாங்க. இவர் ஸ்பிளிட் பட்டனை வச்சே முடிக்கிறாரு, அதுதான் இவரோட ஒரு ஸ்பெஷாலிட்டியை. ஸ்பிளிட் பட்டனை கரெக்டாக யூஸ் பண்ணுறாருன்னு சொல்லிக்கலாம். ஸ்பிளிட் பட்டனை யூஸ் பண்ண தெரிஞ்சவங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணி விளாடுங்க, யாரும் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அது மாதிரி தான் இவர் கரெக்டான ஸ்பிளிட் பட்டன் யூஸ் பண்ணுறாரு, டக்குன்னு அந்த இடத்துல ரன் எடுத்த, இப்போ ஒரு இடத்துல ஓடணுன்னா டக்குன்னு ஓடிறாரு. ஸ்பிளிட் பட்டன் யூஸ் பண்ணணும்னா கரெக்டாக ஸ்பிளிட் பட்டன் யூஸ் பண்ணுறாரு. அது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அதுக்காக நம்ம என்ன பண்ணணும், ஸ்பிளிட் பட்டன் யூஸ் பண்ணோன்னா அதே அந்த 4 டைரக்ஷன் பட்டன் யூஸ் பண்ணணும், அதே தான் யூஸ் பண்ணிகிட்ருப்போம். இவர் வந்து டக்குன்னு அந்த இடத்துல ஓடக்கூடிய பேக் அடிக்க வேண்டிய நேரத்தில் டக்குன்னு பேக் அடிச்சுட்டு வந்துடுறாரு. அந்த அவரோட ஸ்டைலு வந்து கொஞ்சம் வித்தியாசமே இருக்கலாம்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் அவரோட ட்ராக் தான் அதனால் வந்து ரொம்ப எப்படி சொல்கிற கணிக்கவே முடியல, கரெக்டாக அடிக்கிறாரு. எனிமி எந்த சைடு போகிறானோ அந்த இடத்துல கரெக்டாக அடிக்கிறாரு. இவரை பொறுத்த வரைக்கும் ஃபோனில் வந்து எப்படி சொல்கிறது, காடுன்னே சொல்லலாம், ஹேக்கர்னு கூட சொல்லலாம், அந்த அளவுக்கு விளாட்றாரு. நீங்களும் அதே மாதிரி விளாடணும், இவரை மாதிரியே தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். நீங்கள் இவரை மாதிரியே ஃபுல் கண்ட்ரோல்லாம் ஆட கற்றுக்கிட்டால் தான் நீங்களும் வந்து ஒரு இந்தியன் எம்ஐ டென்னாக இருப்பீங்க. அதுக்கப்புறம் என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப சிம்பிள் தான். கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒயிட் ட்ரிபிள் ஃபோர் மாதிரி எப்படி விளாட்றது, அதுவும் அந்த வீடியோவும் போட்டிருக்கோம். அந்த வீடியோவுக்கு சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை, அதனால் போய் அதையும் பார்த்துக்கோங்க. இந்த ஷார்ட் ரேஞ்செல்லாம் எப்படி அடிக்கிறாருன்னு தெரில. அதுக்கப்புறம் இந்த இடத்துல நம்ம மண்டே கழட்டி விட்டுருவார். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ப்ராக்டிஸ் உள்ளவராக இருக்கார். அந்த ப்ரீஷியஸ் ஸ்கோப் வச்சு விளாண்டிங்கன்னா நீங்கள் வந்து அந்த எங்கே நீங்கள் வந்து அந்த ஸ்கோப்பில் வந்து வந்து டேரெக்டாக அந்த ரெட்டு எய்ம் போகலாம், அது போகாது. அது வந்து நீங்கள் எந்த இடத்துல மண்டைக்கு நேராக வச்சிங்கன்னா அப்படியே மண்டைக்கு நேராக தான் நிற்கும், உடம்புக்கு நேராக வச்சிங்கன்னா நேராக தான் நிற்கும். அதுவும் வச்சு இவர் விளாடுவார். நீங்கள் அதை வச்சு விளாண்டாலும் ஹெட் வந்து பக்காவாகும். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த லெஜெண்ட் வந்து அதுதான் யூஸ் பண்ணுறாங்க, அந்த ப்ரீஷியஸ் ஸ்கோப் தான் யூஸ் பண்ணுறாங்க.
நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வந்து ஒர்க் அவுட் ஆகும்னு நான் சொல்லிக்கிறேன். அது வந்து எல்லா லெஜண்ட்ஸும் நான் பார்த்த எல்லா 2004 ஆகட்டும் அப்புறம் M810 ஆகட்டும் பாதி பேர் ப்ரீஷியஸ் ஸ்கோப் யூஸ் பண்ணியே விளாட்றாங்க. ப்ரீஷியஸ் ஸ்கோப்பு டிஃபால்ட்டு டக்குன்னு மாற்றிக்கிறாங்க அவங்க தேவைக்கு. அது மாதிரி நீங்களும் வச்சு விளாண்டாலே நம்ம இந்தியன் சவரில் வந்து நல்ல பிளேயர்ஸ் உருவாகுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லவ் யூ ஆல், டாட்டா, பை பாய்.